ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நான் சுதாமூர்த்தியோட மூணு புக் வாங்கியிருந்தேன் காம்போவில் ஆல்ரெடி புக்கோ வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்க ஆல்ரெடி நான் புக் வாங்கியிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இது செகண்ட் புக் ஆல்ரெடி ஜென்ஜி ஃபால்ஸ் புக்ல வந்து படிச்சாச்சு அண்ட் அடுத்து டாலர் பாகு அண்ட் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து அதுவும் சுதாமூர்த்தியோட புக் தான் அந்த புக் நேம் வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஓகே ஸோ இந்த மூணு புக்கும் படிச்சுட்டு இருக்கேன் கண்டினியூஸாக அதுவும் ஏன் இப்படி ட்ரை பண்ணிட்டேன்னு தெரில தேர்ட் புக் நான் டச் பண்ண வேணாம் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் எடுத்து படிச்சுட்டு இல்லாட்டி திரும்ப நம்ம புக்கே எடுக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஏன்னா தொடர்ந்து ரெண்டு புக்ஸு தான் முத்து எடுத்து படிச்சிட்டோம் இனி அப்போ ரொம்ப பெரிய கேப் ஆகிடும் அந்த புக் கடைசி முடியாது அப்புறம் நம்ம புக் ஷெல்ஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் சரி படித்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் புக்கையும் எடுத்தாச்சு ஓகே ஸோ இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஆனால் டூ ஃபிஃப்ட்டி இது என்ன காப்பி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நல்ல காப்பியா கெட்ட காப்பியா அப்படின்லாம் தெரியலை டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு பட் ஆனால் மூணு புக்கும் சேர்த்து நான் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் என்னமோ அவ்வளோ தான் வாங்கினேன் ஸோ இது அந்த ஜென்ட்லி ஃபால்ஸ் புக்குலாம் டாலர் பாகு அண்ட் ஒன் மோர் புக் இஸ் தேன் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அது என்னமோ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மட்டும் செமிலியராக இல்லை மறந்து மறந்து போயிட்டுருக்கு சோ இந்த புக்கோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் எம்ஆர்டி ஆஃபர்ல வாங்கிங்கன்னா கம்மி தான் வரும் பேஜஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ பேஜஸ் இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேஜோட விலை இரநூத்தம்பது ரூபாயா ஒரு பேஜுக்கு ஒரு ரூபா கணக்கு போடுற மாதிரி இருக்கு எனக்கு சின்ன புக் தான் ரொம்ப சின்ன புக் தான் ரொம்ப பெரிய புக்லாம் இல்லை ஈஸியா ஒரு ஒன் செட்டிங்ல உட்காந்து படிச்சு முடிச்சிடலாம் அட்லீஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ்க்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி வைங்களேன் ஸோ காமனா நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா ஜென்ட்லி ஃபால்ஸ் பக்குள்ளால ஸ்ரீமதி ஸ்ரீகாந்த் அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ரோல் கேரக்டர்ஸ் ஓகே இந்த டாலர் பாகுல ஒரு நாலஞ்சு கேரக்டர் வராங்க அதில் முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓ அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கேன் இதுக்கு இந்த பேப்பர் இருக்கு அப்படின்னு நினச்சேன் மறந்து போயிடும் எல்லாருக்கும் நமக்கு வினுவும் சந்திருவும் மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் கிரீஷும் மெயின் கேரக்டர் என்ன சந்திருவும் கிரீஷும் அண்ணா தம்பி வினு வந்து ஃபஸ்ட்டு சந்துருக்கு பிடிக்கும் பார்த்த உடனே பட் ஆனால் அது லவ் மேரேஜ் அப்படின்ற எக்ஸ்டன் முடியும் போகாது கிரீஷ்க்கும் வினுவை பிடிச்சிடும் சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் ஓகேவா கிரீஷ் அண்ட் வினு தான் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆஹ் ஜங்லி ஃபார்ஸ் ஸ்ரீகாந்தும் ஸ்ரீமதியின் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ல மிருதுலாவும் அந்த ஹீரோ பேரை மறந்து போச்சு அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் கல்யாணம் கல்யாணம்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு புக்லையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஓகே அதான் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா ஃபேமிலியுமே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு இல்ல ஸோ அதை தான் ஃபோகஸ் பண்ணி எழுதியிருக்காங்க சுதாமூர்த்தி ஸோ இந்த மூணு புக்லையுமே அவங்க இந்த டாலர் பாகு ஆகட்டும் ஜெட்லி ஃபர்ஸ் புக்ல ஆகட்டும் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த மூணு கேரக்டர் சொன்னேன் இல்லையா கப்பில்ஸ் சொன்னா இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சார்ட் ஆஃப் லவ் மேரேஜ் பட் ஆனால் ஒரே கம்யூனிட்டியில் நடந்தது இது எனக்கு மேஜிக்கா இருக்கு இப்படி நான் மூணு புக்லேயே வந்து ஹீரோ ஹீரோயின்க்கு வந்து ஒரே கம்யூனிட்டியில் கல்யாணம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எப்படி சொல்றது தெரியல எனக்கு என்னடா இது நமக்கு படிக்கும்போதே தெரியும் இல்லையா அது மென்ஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இன்கேஸ் அவங்க நினச்சிருந்தா விட்டுருந்து கம்யூனிட்டி கூட மென்ஷன் பண்ணணும் இல்ல பட் ஆனா சின்ன சின்ன இடத்துல வந்து அப்பா அம்மா அந்த பொண்ணு பார்க்க போகோ இல்லை கல்யாண பேச்சு எடுக்க போகும்போதோ நமக்கு என்ன பிரச்சனை ஒரே கம்யூனிட்டி தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன தான் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே கல்யாணம் பண்ணாலும் எக்கச்சக்க பிரச்சனை வராதா செய்யும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது அப்படின்றதுக்கு தான் இந்த மூணு புக்கும் எடுத்துக்காட்டு என்ன பொறுத்த முடியும் சுதாமூர்த்தி புக்கில் வந்து அது ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும் ஈஸியான இங்கிலீஷாக இருக்கும் பேர்சன் உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சா போதும் இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ சிம்பிளான இங்கிலீஷ் ரொம்ப பீனர் ஃப்ரெண்ட்லியான புக் தான் சுதாமூர்த்தி எல்லாமே ஸோ ஸ்ட்ராங்காக புக்காக சஜெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த புக்கோட கதைக்கு வந்துடலாம் ஸோ இந்த புக்கில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி சந்த்ரு கிரீஷ் அவங்க ரெண்டு பேர் பிரதர் பிரதர்ஸ் ஓகே சந்த்ரு வந்து அண்ணா கிரீஷ் தம்பி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அண்ணா வந்து யுஎஸ்ஏ போகிறாரு தம்பி வந்து அந்த ஊர்லேயே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர்த்தோட அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சரௌண்டிங்கில் ஃபுல்லாக ஒரு யுஎஸ்ஏயில் ஒர்க் பண்ணுற ஒரு சாரி அப்ராடில் ஒ ஒர்க் பண்ணுற செட்டிலான குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் அவங்க கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்க ஓகே அந்த ஏரியாக்குள்ள இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் நான் வெளிநாட்டில் இருந்து இது வாங்கிட்டு வந்தேன் அது வாங்கிட்டு வந்தேன் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஏது கொஞ்சம் மத் கொஞ்சம் பொறாம நான் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனும் கூட ஸோ அதனால அவங்க கொஞ்சம் வெளிநாடு போனால் நல்லா இருக்கும் எப்போ நம்மலாம் இப்படி ஆகிறதுன்ற மாதிரி ஆசைகள் வந்து வர ஆரம்பித்தேன் வர ஆரம்பிச்சிடமா இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்தது தானா அப்படின்னு தெரியல ஸோ பெரிய பையன் வெளிநாடு போறான் அப்படின்றப்ப அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாயிருந்து அவன் கமாண்டா சந்திரோ கமாண்டா சந்திரோ அப்படின்ற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணி அவனை அனுப்பிச்சு விட்றாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வரப்ப நிறைய வாங்கிட்டு வரது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியராக இருக்கு அவங்களுக்கு ஸோ ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆகுது பொண்ணு வெளிநாடு போயிடறா பெரிய மருமக என்ன பண்ணிடுறா வெளிநாடு போயிடறா சின்ன மருமக அங்கேயே ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறான் ரெண்டு மருமகள்ல வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஸ்வீட் ஹார்டடன்னு பார்த்தா நம்ம பெரிய மருமக கிடையாது சின்ன மருமக ஓகே பெரிய மக பெரிய மருமக பணக்காரி சின்ன மருமக ரொம்ப வெல் டுடும் கிடையாது ஸோ அதனால் எப்பயுமே எப்படி இருக்கும் ஃபேவரிசம் பெரிய மருமகளுக்கு தான் போகும் பட் ஆனால் சின்ன மருமக தான் கைண்ட் ஹார்ட்டட் ஸ்வீட் கியூட் கேர்டேக்கர் இந்த அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு வைங்களேன் பட் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பெரிய மருமகள் பட் நம்ம மாமியாருக்கு பெரிய மருமக தான் தங்கம் செல்லம் எல்லாமே ஸோ அதனால அவங்க சின்ன மருமகளை என்னென்னலாம் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் அவளை ஒதுக்கி வைக்கிறாங்க இவன் எவ்வளோ தூரம் சஃபர் ஆகிறா வெறும் இந்த டாலர் அப்படின்ற ஒரு வார்த்தை அவள் வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாத்துது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும் அதே மாதிரி ஈக்குவலி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுற அந்த வெளிநாடு கல்ச்சர் இருக்கு இல்லையா அப்ராட் கல்ச்சர்ஸ் அந்த கல்ச்சருக்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சின்ன பேஜில் நல்ல ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கான அந்த ஸ்டோரிஸ் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் எவ்வளோ சஃபரிங்ஸ் இருக்குது அவங்க அங்கே போய் சும்மா இல்லை அங்கே எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வராங்க ஆனால் இங்கே இருக்க எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டிலருந்து வராங்க டாலராக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்களை நாங்கள் இழக்கிறோம் எவ்வளோ ஐடென்டிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வெளிநாடு அப்படின்றது ஒரு நஷ்டத்தை மட்டும் இழப்பை மட்டும் கொடுக்காம எத்தனையோ பேத்துக்கு நிறைய வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்றத பத்தியும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு பிடிச்சிருந்தது இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு அப்ராட் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையே வெளிநாடா அப்படின்ற ஒரு சித்தர்மேட்டிக்கான ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு தாட்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே எனக்கு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன் உடஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீ இங்க இருந்தா என்னென்ன நடக்கும் அங்க இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி இருக்கு இந்த புக் படிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டில் யாராவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ வெளிநாடு ஆசை சரி அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓ அப்ராட் போயிருக்காளா ஓகே ஓகே அப்படின்றத விட நமக்கு அந்த அப்ராட் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேவிங் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரேவிங்னா என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டா இல்ல ஒரு வெளிநாடு போயே ஆகணும் ஊர்லாம் சுத்தி பார்த்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் கம்மி ஓகே சோ வாட் அப்படின்ற மாதிரி போயிடும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து வெளிநாடு வெளிநாடுன்னு நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்க ரொம்ப இந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கெல்லாம் மேபி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அது அளவுக்கு மிஞ்சின ஆசை அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா இந்த புக் படிங்க தாட் ப்ராசஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்காக அப்படின்னா வெளிநாடு வெளிநாடு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே வெளிநாடு அப்படின்றது வர்தா அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி வெளிநாட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வெளிநாடு இந்த டிராவல் ரிலேட்டடான புக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புல்வெளி தேசம் பை ஜெயமோகன் அவர் வந்து ஆஸ்திரேலியா ட்ரிப் போயிருந்தப்ப அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு அது ஒரு கட்டுரை தான் கட்டுரை வடிவில் இருக்கும் நான் படிக்கிறப்ப நமக்கு அப்படி தெரியாது ஸோ அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் அட நம்ம ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா இருந்தோம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆஸ்திரேலியாவை பற்றி நிறைய அதில் தெரிஞ்சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோ அதுவாவோ அந்த ஏரியாவா அப்படின்ற மாதிரி ஆயிடும் மெல்போனா அட நமக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இது முடி நான் எந்த ஒரு ட்ராவல் ரிலேட்டடான புக்கும் படிக்கல அப்படின்னு தான் சொன்னோம் தேசாந்திரி இருக்கு தேசாந்திரியில சின்ன சின்ன ஒரு எமோஷனல் ஜேர்னி அது அது வந்து ஒரு டிப்பிக்கலா ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஜர்னி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ டாலர் பாகுல வந்து அதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஜெர்னியும் கிடையாது வெளிநாட்டை பற்றின ஒரு விஷயம் கிடையாது பட் இது எமோஷனலாக வெளிநாட்டில் இருக்க பர்சன்ஸை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேமிலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தான் இந்த புக்கில் இருக்குது ஓகே இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் கைண்ட்லி ட்ரை திஸ் புக் சுதாமூர்த்தியோட எல்லா புக்குமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி கேர்ள்ஸ் இல்லை ஃபேமிலிக்குள்ளே போகிற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டிப்பிக்கல் பிரச்சனை இதெல்லாம் ஒரு வீட்டில் வந்து மாமியா மருமக சண்டை அப்படிலாம் இருக்கும்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிக் பேசிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும்தான் புக்கில் பேசியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டோரீஸ் ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு நார்மல் லைஃப் மாதிரி இருக்கும் நமக்கு படிக்கல நல்லா இருக்கும் ஐ வில் சஜஸ்ட் இட் ஃபார் எவ்ரி ஒன் ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்